தக்காளி ஜாம் எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறேன். இதுக்கு பதிலா நீங்க தண்ணியில கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இத மூடி வச்சறேனா ஹை फ्लेம்ல ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். கரெக்டா 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப கேஸ் வந்து ஆஃப் பண்ணிறேன். பாருங்க நல்லா வந்து குக்க ஆயிருக்கு. தக்காளியில இருக்கிற அந்த தோல் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்போ இத வந்து ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சறலாம். இதுல இருக்கிற தோலை எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துறலாம். 1-2 தோல் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்போ இத வந்து நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கறேன். இதுக்கு பதிலா நீங்க நல்லா கை வச்சு கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல கூல் மாதிரி செஞ்சுக்கணும். மிக்ஸில மட்டும் போட்டு அடிச்சிடாதீங்க. சோ இந்த மாதிரி கூல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா முந்திரி கிஸ்மிஸ் இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம். சேர்த்திருக்க கிஸ்மிஸ் வந்து நல்லா வந்து பலூன் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் லெவல் ஹீட்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். தக்காளியில இருக்கிற தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்தணும். மீடியம் லெவல் ஹீட்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில பேரிச்சம்பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து விதை நீக்கின பேரிச்சம்பழம் 10-12 வரைக்கும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே நீங்க வந்து ஜீனி சேர்த்துடலாம். ஸோ நான் வந்து இங்கே ஜீனி வந்து 350 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 கிலோ தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா 350 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் கூடுதலாக இனிப்பாக வேணும் அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 350 கிராம் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீனி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வந்து கொதிக்குது. ஓரளவுக்கு நல்லா தண்ணிலாம் வந்து வத்திடுச்சு. இப்போ கடைசியாக வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான தக்காளி ஜாம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த தக்காளி ஜாம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு மட்டும்தான் இந்த தக்காளி ஜாம் வந்து சேர்த்து சாப்பிட்ணும்னு இல்லை. இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து மெயினாக வந்து தோசைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Thank you.